ரொம்ப அருமையான படம் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அண்ணன் தம்பி பற்றி சொல்கிற ஒரு படம். ஆல்ரெடி நிறைய படங்கள் வந்திருந்தாலுமே இது ஒரு ஒரு புதுசாக இருந்துச்சு. அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் ஒரு அவங்களுக்கு புரியும். அந்த பிரதர்ஸ் கூட பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் ஒரு நல்ல ஒரு படமாக இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த உணர்வு என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெரிய வரும். அண்ணன் தம்பி அவங்க சேர்ந்து வாழ்ந்தது போனது இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்களை மக்களை எங்கெங்கேயோ தேடி போனாலும் வந்தாலும் எதோதையோ எதோ ஏதோ தேடி போகிறோம். அந்த அந்த என்ன சொல்கிறது பிறக்கிறதுங்கிறது ஒரே ஒரு வாட்ச் தான். அந்த உறவு முறை அது அந்த வில்லேஜில் இருந்தவங்களுக்கும் இல்லை, எல்லா சிட்டிலேயும் சரி வில்லேஜ்லேயும் சரி யா எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி மனிதர்கள் தான். ஒரு உணர்வு ஒன்று தானே சார், வில்லேஜ் மனிதர்களாலும் சரி சிட்டி மனிதர்களாலும் உணர்வு ஒன்று தான். அண்ணன் தம்பி அப்படிங்கும் போது அதனுடைய கிரிப் என்ன அப்படிங்கிறது என்ன சொல், இந்த படம் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இயக்குனர். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹீரோ ஹீரோயின் மற்ற வேல்ராமன் சார் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு படம் சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மியூசிக் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒரு ஹார்ட் டச் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி டைலாக்ஸு. சிட்டியில் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரில, பட்டு கிராமப்புறங்கள்லேயும் இதுலேயும் இந்த கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா ஓடுன்றது எங்களுடைய என் தரப்புலேருந்து நான் சொல்லுவேன். செவீவரா ரொம்ப நல்லா வந்து உறவு முறைகள் வந்து இந்த 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 தருணத்துக்கு இந்த தலைமுறைக்கு தேவையான ஒன்றாக தான் அவர் சொல்லியிருக்காருன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு, சந்தோஷம். இல்லை எனக்கு தங்கச்சி கிடையாது, அதை பற்றின இது இல்லை. பட் இருந்தாலும் வந்து அண்ணன் தம்பியோட நான் பிறந்திருக்கேன். இன்றைக்கி நிறையா பேர் வெளியில் விரிவடைஞ்சிட்டோம், அதெல்லாம் ஒன்று சேர்க்குற மாதிரி இருக்குது. எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன், ஆசைப்பட்றேன். சிட்டியிலேருந்துங்கிறது கிடையாது, சிட்டியில் இருக்கிறவங்களாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான், ஊர்லேருந்து வந்தவங்க தான். அவங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். இந்த காலகட்டத்துக்கு இது முக்கியமான தேவையான படம். எதையோ ஒன்று தொலைச்சிட்டு தேடுறோம் இந்த காலகட்டத்தில். அதனால் அந்த தேடுறவங்களுக்கு இது வந்து எல்லா மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா வலிக்கும் ஒரு மருந்தாக இருக்குது இந்த படம். உறவு முறைகள் இந்த காலகட்டத்துக்கு முக்கியமாக தேவை. ஏன்னா உறவு முறையை தொலைச்சிட்டு தான் நாம அங்கங்கே தேடிட்டுருக்கோம். வாங்கின கடனை கட்டுறதுக்காகவும் வாங்க போகிற கடனை கட்டுறதுக்காகவும் தான் அலைஞ்சிட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இதில் உறவே மறந்து போயிடுறோம். இது வந்து இந்த படம் வந்து அதெல்லாம் நினைவூட்டுது. அதனால் இது எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டிய படமாக இந்த படம் இருக்குது. ரொம்ப அருமையான படமாக இருக்குது. இந்த உறவு முறைக்காகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பசங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அண்ணன் தம்பி உறவு முறை, அத்தை அத்தச்சி இவங்களோட உறவு முறையெல்லாம் எப்படின்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அருமையாக இருந்தது, எல்லாருமே மிக அருமையாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பாடல்கள் அருமையாக இருந்தது, ஒளிப்பதிவு அருமையாக இருந்தது, எதுவுமே குறையில், எல்லாமே அருமையாக இருந்தது. டைரக்ஷன் நாகராஜ் கருப்பையா இது ரெண்டாவது படம் பண்ணியிருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சூழ்நிலையில் நம்ம அண்ணன் தம்பிகளுக்குள்ளே நடந்த விஷயத்தை அப்படியே எடுத்து காட்டியிருக்காரு.